நடைமுறையில் நடக்குதுன்னா அதுக்கு பெரிய உதாரணமே நமது முதல்வர் தான். நடைமுறையில் எது நடக்கும்போதோ அதான் சொல்றாரு, அதான் செய்யறாரு. ஜனங்கள் தெரிக்கணும்னா அவன் பிரச்சனை ஓயணும். காலாகாலமாக தான் வீட்டுக்கு கரண்ட்டும் இல்லை, தான் விளையாடல பிரச்சனை. அவன் எவ்வளோ மனு கொடுத்துருப்பான், அன்றைக்கெல்லாம் ஓயாது இல்லை. அந்த மனுவை பெட்டியில் போட்டோன்னு நடந்துச்சுன்னா அவன் முகத்தை விட அதாங்க சிரிப்பு, அதாங்க மகிழ்ச்சி, அதான் நாட்டினுடைய வளர்ச்சி. ஒரு சாதனையாளரை எவ்வளோ பெட்டியிலிட்டாலும் நமது சாதனை. எல்லோருக்கும் வணக்கம். இந்த மேடையை பார்த்தோன்னு எவ்வளோ உற்சாகம் இருக்குதோ அதே அளவுக்கு பயமோ நடுக்கமோ இருக்கு. எவ்வளோ பெரிய மேடை இது, எவ்வளோ பெரிய தலைவருக்கு பிறகு அதுக்கு இந்த பாண்டியராஜன் கொடுத்துருக்காங்கல்ல, இதுவரை எனக்கு நான் குறிப்பிடணும். ஒரு முதலமைச்சரை பாராட்டத்துக்கு நான் வந்திருக்கேன்னா என்னுடைய பின்னணியை யோசிச்சு பார்க்குறேன். முதல்ல மேடையை கூப்பிடுவாங்க, ஒரு உடல் சீமை கண்டோன்னே மேடையில் தாக்கு பிடிக்கிறது லேசுன்ற விஷயம் இல்லை. பேசி ஜெயிச்சுட்டு போகிறது அது தற்கொலையில தப்பிச்ச மாதிரி ஒரு டான்ஸ்கிரிப்டில் வார்த்தை பண்ண கூட போச்சு. உங்களுக்கு பயிற்சி, ஏன்னா சில மேடைகள் போர்டிங் இருக்கும், பிடிச்சிட்டு பேசலாம், கை நடுங்காமல் இருக்கும். சில நேரத்தில் மைக் கொடுத்துருவாங்க, நான் கேட்கிறேன், கை அங்கே போயிடும், மைக் அங்கே போயிடும். அது மாதிரி இந்த சபநாகரிகளாக பேசணும். சில நேரத்தில் நல்லா நிறையா பெரிய போயிருக்காங்கன்ட்டு குறிப்பெல்லாம் எடுத்துப்பேன், இவர் யார் இவர் யார் இருக்குது, பயங்கரமாக எழுதி நகைச்சுவையாக பேசுறதுலாம் எடுத்துட்டு பாக்கெட்டில் வச்சு அதை போட்டு வரணும், பேசிக்கணும். நான் அன்னைக்கு பார்த்து அந்த சட்டையை விட்டு வேறு சட்டை போட்டு வந்துடுவேன். நமக்கு இப்படி தான் திருவிழா தொடங்க மாதிரி எதாவது உழஞ்சி கொடுத்தே பழகி போச்சு. மேடையில் பேசுறது சாதாரண விஷயம் இல்லை. நிறைய பேரில் இன்னைக்கு பின்னிடணும், இவருக்கார் அவருக்கார் பத்து ப்ரிப்பேர் பண்ணி வருவேன், ஒரு அஞ்சாறு நாளாக எழுதுவேன். பார்த்தா அவரை கூப்பிட்றாங்க, இவரை கூப்பிட்றாங்க, நம்ம ரெடியாகும், கையில் தோச்சி கட்சி இந்த பேர்த்துருவோம், கையெல்லாம் ரெடியாகும். ரெடி ஆகும்னா கூப்பிடுவா கூப்பிடுவான்னு பார்த்தா கூப்பிடவே மாட்டேன், மனசு பொக்குன்னு போயிடும். இன்னும் நம்ம கூப்பிடவே இல்லை, எழுதியில் வந்துருப்போம், கூப்பிடுற மாதிரி இல்லை. வீட்டுக்கு போயிட்டு பாத்ரூமில் அந்த பேப்பர் எடுத்து கழிச்சு போட்டு பொண்ணாட்டி கேட்பேன், எப்படி கேட்பாச்சிங்க அக்காம்பார் கையே ஆடி போச்சு, ஆடி சார் எல்லாம் ஜனால் தங்க ஒன்று மாதிரி அடி பண்ணிட்டான். ஏன்னா அது மட்டுக்குள்ள அதுவும் போது தெரியும். சில மேடைக்கு வருவோம், நம்ம கூட மாட்டாங்கன்னு வச்சுருப்போம், திடீர்னு இப்போது பாண்டியராஜன் நம்பி விடுவாங்க பேசுவாங்க. அது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், கூப்பிடுறாங்களோ கூப்பிடலையோ நம்ம ரெடியாக இருக்கிறது நம்ம வேலை, கூப்பிடுறது கூடாது அவங்க வேலை. அதனால் மேடைக்கு வந்து தப்பிச்சு போகிறது பெரிய கலை. அந்த மேடையை பற்றி யோசிக்கிற கலைஞர் அவர்கள் என்னை ஒரு நாள் கூப்பிட்டு, அப்போ முதலமைச்சர் கூப்பிட்டு, யோ குரங்கோ வைக்கல ஒரு எபிசோடில் நீ நடிக்கிறியா, ராஜாவாக நடிக்கணும். நான் போய் ராஜாவா, எனக்கு ஒன்றும் புரியல, நல்ல காமெடியாக இருக்கியா நடிகா, நான் எழுதி எல்லாம் தேவையெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறேன் சார் டைட் பண்ணுறாரு. நான் போய் நடித்தேன், சைக்கிள்லாம் போட்டு கட்டி நல்லா அடித்து முடிச்சேன். மறுநாள் சொல்ல சார் வந்து தலைவர் உன திருத்தி திருத்தி சார் நான் வாங்கி கட்டிட்டு வந்திருக்கேன், இப்போ உன கூப்பிடுறாரு எதுக்குங்க, என்னமோ தெரியல நீ நடிச்சிருந்தோ கேட்டாரு. நான் போல பார்த்தோன்னே என்ன யார் நடிச்சிருக்கேன், நீ எழுதி பிடிச்சி தாங்க நடிச்சிருக்கேன், ஏயா டைலாக்லாம் ஒரு வள்ளியில் மணியெல்லாம் இல்லை அப்படின்னாங்க, அப்படின்னா ஐயா மல்லிகை மல்லின்னு தெரியாமே சிவனை கும்பு கொட்டையான நம்ம பொறுப்பு அப்படி இருக்கு. மல்லிகை மறுநாள் நாளைக்கு வந்து நீ டப்பு நிட்டார் எதுக்கு, அந்த டைலாக் கொடுத்துட்டு டைலாக் பொறுப்பு வாங்கிட்டு எனக்கு எந்த மல்லின மல்லின் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை எழுதி என்ன மறுநாள் டப்பு சொல்லி செயல்பட்டேன். இப்படி மல்லிகை மல்லின தெரியாத இந்த மேடையை கொண்டு வந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு புரியல. இது நம்முடைய முதல்வரை பற்றி பேச வேண்டிய ஒரு அற்புதமான புள்ளி. நான் முதல்வரை எப்போ சந்திச்சுன்றது அப்படி ஒரு
செய்யப்படல, சுண்ணாம்பு கலவையில் மூணு செயல்முறையில் இருக்க பகுதி செயலாளர் ஒரு மீட்டிங்கில் நாடகம் போகிறார். அந்த நாடகத்தில் நம்ம முதல்வர் கலைஞராக நடிக்கிறார். அதுக்கு மக்கள் கழக எம்ஜிஆர் அவர்கள் தலைமை தாங்கிறார். அதில் 15-20 லிஸ்டில் நான் உட்காந்துக்கிறேன். ஆப்டர்ஸை போட்டு எப்படி நடிக்கிறதா பார்க்குறேன். அவ்வளோ துருத்துருப்பு நாடகத்தை பின்னி எடுக்கிறார். அது கொடுத்து அன்னியிலேருந்து ஒரு ஒரு நிறையும் அவர் ஊர்வலம் போகும்போது என்ன மீட்டிங் பேசும்போது அவருடைய ட்ரெஸ்ஸுன்னா அவருடைய ஹேர் ஸ்டைல்னா அதெல்லாம் நம்ம அந்த வயசு அப்படியே பின்பற்ற தோணும். நம்ம முடிவெட்டுறது சாதாரண கிடையில. அவர்கிட்ட போயிட்டு அவர் மாதிரி வெட்டுங்க, ஓ அவர் மாதிரி மூலர் கிடையாது முடிய வெட்டுங்க, அவர் மாதிரி வெட்டுங்க. இல்லை அப்போது வந்து எது சொல்லுவாங்க, அந்த தான் எப்படி இருக்குமோ அதை மாதிரி தான் நம்ம கொள்கையை மற்றவங்க பின்பற்றுறோம்னு. அதே மாதிரி உருவம் அவருடைய பேச்சு எல்லாமே ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருக்காரு. அவர் சைக்கிள் ஓட்டுறாரு, வாக்கிங் போகிறாரு, நிறைய பேர் சொல்லுவாங்க வாக்கிங் போகிறேன் டெய்லி உடம்பால் தான் இருக்கு. அவர்கிட்ட கேளுங்க இன்னைக்கு எங்கே வாக்கிங் போனீங்களான்னு, இல்லைங்க இந்த வாரம் போதுங்க மழை நேரம் போதுங்க. அவர் அப்படிலாம் கரெக்டாக வாக்கிங் போகிறாரு. எங்கள் வீட்டில் கூட எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபுலாம் வாக்கிங் போனோம் அப்படின்னா வாக்கிங் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கணும்னா ட்ரெட்மில் வாங்கி போட்டோம். போட்டு நடங்க அப்படின்னா எங்கள் அம்மா போட்டி என் பொண்டாடி போட்டி என்ன விட மாட்டாங்க. நான் ஷூட்டிங் பண்ணுற கூட நீங்கள் அப்புறம் போயிடலாம் அப்படின்னா ஒரு மாதம் தான். அதுக்கப்புறம் அதில் லுங்கி காயுது நைட்டு காயுது இதுக்காக நான் ட்ரெட்மில் வாங்கி போட்டேன். எல்லாரும் வாயில் சொல்லலாம் இப்படி பண்ணணும் எக்ஸைட்டு அப்படி நடக்கணும், காலைல 8 மணிக்கு ஆஃபீஸ் போகணும், இந்த ஃபைலில் ஓகே பண்ணணும். நடைமுறையில் நடக்குதுன்னா அதுக்கு பெரிய உதாரணமே நமது முதல்வர் தான். நடைமுறையில் எது நடக்கும்போது அதான் சொல்கிறாரு, அதான் செய்கிறார். நம்மள இந்த பெட்டி வச்சுட்டு உங்களுடைய குறைகள்லாம் அப்படியே சம்மந்த போடுங்க, நல்லா இருக்குது ஆனால் சினிமா மாதிரி இருக்கு. குறையை போட்டால் 100 நாள் உங்களுக்கு சரி பண்ணுறோம். நல்லதாக இருக்குது ஆனால் எனக்குள்ள டவுட்டு இது எப்படி சாத்தியம் சாத்தியமாக்கினார். அதில் எல்லாரும் போட்டாங்க மனுக்களை போட்டாங்க 100 நாள் அவங்களோட பேருக்கும் இந்தந்த பிரச்சனையை சார்ந்து இந்தந்த பிரச்சனை சார்ந்து செய்திகள் வர ஆரம்பிச்சுட்டு. எதுக்கு சொல்லணும்னா ஜனங்கள் சிரிக்கணும்னா அவன் பிரச்சனை ஓயணும். காலாகாலமாக தான் வீட்டுக்கு கரண்ட்டும் இல்லை, தான் விளையாடல பிரச்சனை, அவன் எவ்வளோ மனு கொடுத்துருப்பான். அன்றைக்கெல்லாம் ஓயாது இல்லை, அந்த மனுவை பெட்டியில் போட்டோன்னு நடந்துச்சுன்னா அவன் முகத்தில் இல்லை, அதாங்க சிரிப்பு, அதாங்க மகிழ்ச்சி, அதான் நாட்டினுடைய வளர்ச்சி. அவர் அற்புதமாக ஸ்டைலாக இருக்கார், கெத்தாக இருக்கிறாரு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நிறையா பொம்பை பசங்க ஒன்றா உட்காந்து பேசும்போது அவரை உதாரணம் பற்றி பேசுகிறாங்க. எப்படி இருக்காரு நம்ம சிஎம்மு என்னென்ன நம்மளாம் ஹீரோ ஏதோ ஃபைட்லாம் பண்ணுறோம் டான்ஸ்லாம் ஆடுறோம் நம்மளை பற்றி ஒரு வார்த்தை பேச பண்ணுறாங்க இதுன்னா அவரை பற்றி பேசுகிறாங்க. அவர் எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஹீரோவாக ஃபிக்ஸ் ஆகிட்டார். செஞ்சு முடிக்கிறதா ஹீரோ செயல்படுறதுதான் ஹீரோ அப்படிமா செய்கிறாரு. அவருடைய இந்த தொண்டு இன்னும் கூடுதலாக கூடுதலாக வரத்துக்கு நம்ம கூடத்தை உற்சாகப்படுத்தணும். அவருடைய மகன் அவரை பற்றி பேசணும்னா புத்தகம் போடலாம். நானே அவர் நல்லா கவனிக்கிறேன். ஒரே ஒரு நாள் தான் இப்போ ஃபோனில் பேசுகிறேன். ஒரு விஷயத்தை இது கேட்டால் இது எப்படிங்க ஒரு ரைட்டு பற்றி இது எப்படிங்க அது கேட்டாங்க. நான் அதுக்கு பதில் ஒரு பக்கம் முழுக்க எழுதி வச்சிட்டேன். அவர் எதை சொன்னால் இது நம்ம எப்படி சொல்லணும், அவர் எதை கேட்டால் நம்ம எதை சொல்லணும், எல்லாம் பத்து ஒரு பக்கம் ஒரு ஏ4 சைஸ் எழுதி வச்சிட்டேன். சார் ஃபோன் பண்ணேன், சார் இது மாதிரி ஒரே பதில் தாங்க, எனக்கு அடுத்த கேள்வியே கேட்கல வச்சிட்டேன். எவ்வளோ கேள்வி கேட்டாலும் சிங்கிள் வார்த்தையில் தான் பதிலை முடிக்கிற மாபெரும் சக்தி அது. அதை ஒரு துளி ஆணவம் பார்த்தீங்களா இங்கே வந்ததில் அந்த நிமிந்து அதெல்லாம் இல்லை, அந்த அழகம் அந்த வளர்ச்சி எனக்கு பார்த்தீங்கன்னா
வழக்கமாக நான் காமெடியை போயிருக்கேன். இந்த நிகழ்ச்சி இவங்களை பற்றின காமெடியை சொன்னால் அது வேற மாதிரி ஆயிடும். ஆனால் இவங்களை பற்றி சொன்னால் நான் சீரியஸ் ஆயிடுவேன். எனக்கு நிச்சி தாமலை மன்னிச்சது எனக்கு கலைஞர். கலைஞர் நிச்சி தாமல் பண்ணும்போது அவர் பக்கத்தில் கூட்டு வச்சு என்கிட்ட பேசுகிறார். ஏன்னா என் மாமனார் அவர்கிட்ட ஒரு பொண்ணு வருது. என் மாமனார் எப்படிப்பட்டவன் தெரியுமானார் அப்படிங்க. ஒரு நாள் கீழே வந்திருக்கா மேலே வந்து என்ன சொல்கிறான், உங்களை பார்க்க வந்துருக்காருங்க, எப்படியா இருக்காரு, ரெண்டு பக்கம் பீசி வச்சுருக்காருங்க, ரெண்டு பக்கம் பீசியா அடையாளம் சொல்கிறது கிடையாது. இப்படி ஒரு முட்டாள் அப்படின்ட்டாரு. உடனே மாமனார் வந்தார், என்னங்க என்னை பற்றியா சொல்கிறீங்க, உன் பிறவியெல்லாம் மாப்பிட்டு சொல்கிறேன். நகைச்சுவை உணர்வோட எல்லாத்தையும் எந்தாச்சும் பேசுற அந்த கோணம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய சக தோழர்கள்லாம் உத்து கவனிக்கிறாங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தர் மனுஷங்களை ஸ்கிரிப்ட் விடுறாங்க. நம்ம ஐட்டம் போச்சா, நம்ம ஐட்டம் ஓடிட்டாங்க. முதலமைச்சர் எவ்வளவு பெரிய குடும்பத்தை எவ்வளவு பெரிய யாரு மேலாம் அன்பு வச்சுக்கிறாங்க. முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிறாங்க. நேராக கோபாலபுரம் வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த தந்தையார் போட்டால் போட்டு கும்பிடுறாரு, குழுகிறாரு, உடம்பே குழுகுதுங்க. கூட இருந்த அக்கா தங்கச்செல்லாம் தேத்துறாங்க. இப்படி ஒரு குடும்பத்தை தான் நம்ம முதல்வர் நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கு. நன்றி, வணக்கம்.